புதுசாக ஒரு ப்ரமோஷன் நடிக்கிறா மட்டும் இல்லாமல் மாமனாராகவும் ப்ரொமோஷன் ஆகிருக்கீங்க இப்போ தாத்தாவும் ஆக போறீங்க ஸோ இந்த ஜேர்னி எப்படின்னு இருக்கு ஆமாம் தமிழ்நாட்டில் ஒரு இளம் தாத்தான்னு கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லை சார் நீங்கள் சொல்றது நாங்க சொல்லுங்க நீங்க ஏதாச்சும் அட்வைஸ் கொடுத்துருக்கீங்களா பொண்ணுக்கு இந்த மாதிரி கொடுத்தா யார் கேட்குறா அந்த காலம்லாம் இப்போ வீட்டில் சொன்னால் சிறப்புகளிட்டே சுவனில் ஜப்புன்னு அறைஞ்சிடறாயே ஒரு பெரு மனுஷன் கூட பார்க்க மாட்டேறாயே நாலு பேர் இருக்காயும் கூட பார்க்க மாட்டேங்கிறாயா இந்த கான்செப்ட்ல வந்து ரெண்டு மூணு படம் ஏற்கனவே வந்துருச்சு ஸோ இந்த கான்செப்ட்ல இவங்க என்ன டிஃப்ரெண்டாக கொடுத்துற போறாங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு கேள்வியாகவே இருக்கு ஜெயிலர்னு ஒரு படம் வந்துச்சு அதுக்கு முன்னாடி அது மாதிரி படம் வந்ததே இல்லையா இல்லை அதில் டாஸ்க்கே வந்து ஒரு பெரிய டான்சர் அவர் கை கால சேம கட்டி போட்டு வைக்கிறதுன்றதான டாஸ்க் பிரபு சார் வீட்டில இருந்து போன் ஏ சக்தி வாட் ஆப்பன் டு யூ அப்படின்ற நாங்கள் எவ்வளோ பெரிய படம் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு லெஜண்டரி மூவி ஸ்க்க்க்கு வணக்கம் இந்த இன்ட்ராக்ஷன் யார்கூட இருக்க போகுது அப்படின்னா ஜாலியாக ஜிம்கானாக படத்தோட டீம் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட தான் இருக்க போது வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் ஸோ உங்களோட ஃபிலிமோகிராஃபி இருக்குல்ல சார் அது எல்லாமே வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் மெயினாகவே இருக்கு அதில் ஃபேமிலிக்கான ஒரு கண்டென்ட் இருக்குது ஸோ உங்களோட ஃபிலிமோகிராஃபி எப்படி நீங்கள் சின்ன இருந்தே நமக்கு ஒரு லைஃபே ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிற எப்பயுமே ஒரு ஃபன்னாக இருக்கணும் எங்கள் ஸ்கூலில் நான் வந்து எஸ்பிஎல் ஸ்கூல் பீப்புள் லீடர் அப்போ வந்து ஒரு பெரிய விஐபி அவர் வந்து அவர் யாருன்னு சொல்ல மாட்டேன் அவர் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்காரு அவர் ஹெட் மாஸ்டரு எல்லாம் உட்காந்துருக்காங்க நான் வந்து அவருக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கேன் போது அவர் வந்து வழுக்கத்தில் நான் வந்து ஒன்று நினைக்கிறேன் நங்குன்னு ஒரு தலையில் ஒரு கொட்டு கொட்டிட்டனா நம்மளை கொன்றுவானுங்க ஆனால் நம்ம ஃபேமஸ் ஆகிடலாம்லன்னு நினைக்கிறேன் சரி நம்ம நம்ம ஐடியாவை அப்போ இருந்து அது அது கொட்டலை கையை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் ஓகே நினச்சிக்கலேன் நமக்கு வந்து அப்போ இருந்தே தோன்றது ஃபுல்லாகவே வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் இடக்கு முடக்காக தோணும் அப்புறம் நம் படம் பார்க்குறது ஃபுல்லாக வந்து அப்போவே எங்கள் வீட்டில் வந்து இந்த நல்ல தங்கால் அந்த நலத்தமை இந்த மாதிரி படலாம் போவாங்களா போகமாட்டேன் சினிமா சின்ன வயசுலேருந்தே படம் பார்க்குறதுனா பயம் ஒரு படம் வந்து ட்ரெயின்லாம் வந்துச்சுன்னா நான் குடிஞ்சிடுவேன் அப்படியே நம்ம மேலே ஏறுதான்ட்டு ஸோ அப்போ சின்ன வயசுலேருந்தே நமக்கு தோன்றது ஃபுல்லாக இந்த மாதிரி கிருத்துரவமாக தோன்றுறது அப்படிதான் இடகுடமாக யோசிக்கிறது ஒரு படன்றது ஒரு ஒரு நல்ல ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறது அப்படியே உள்ளுக்குள்ளே ஊறிடுச்சு கல்யாண மண்டபம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போயுமே ஒரு கல்யாண மண்டபம் உள்ளே போனேன்னா நான் தனியாக ஒரு சேர் போட்டு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவேன் அவங்க ஒரு ஜாலி மூட் இருக்கணும்ல அது ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவேன் அது நிறைய சீன்ஸ் கிடைக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் படமே இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் அது அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இதெல்லாம் சின்ன கேள்விக்கு ரொம்ப லெங்க்தான போயிருக்கு இல்லை கரெக்டாக இருக்குது சார் இப்போ நிறைய பேர் இந்த டைட்டில் கேட்டிருப்பாங்க ஜாலியா ஜிம் கணா என்னென்னு ஆனால் அது கீழே இருக்கக்கூடிய டேக் லைனை பற்றி நான் கேட்கணும் நான் ஸ்டாப் நான் சென்ஸ் இது எப்படி சார் வச்சீங்க இதில் ஆல்மோஸ்ட் நிறைய கேரக்டர்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும் ஓகே எதை நோக்கி ஒரு குரூப் வந்து ஒரு விஷயத்தை நோக்கி ஓடும் இன்னொரு குரூப்பு ஏன் செய்கிறேன்னு தெரிய பிறலாம் வந்து ஏன் செய்கிறேன்னு தெரியாமல் ஒரு வேலையாக செஞ்சுட்டே இருப்பார் அது அது அதெல்லாம் மீனாக தான் ஆனால் ஃபஸ்ட்டு உங்களை இப்படி பார்க்கறதுல எங்களுக்கு அதுக்கு முன்னாடி நான் ஃபேஸ் ரீடிங் எனக்கு ரொம்ப படிச்சிருவேன் ஓகே ஓகே நீங்கள் மதுரை எஸ்என் என் காலேஜில் தான் நான் படிச்சிங்க ஆமாம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஐ திங்க் பாஸ் அவுட் பாஸ் அவுட் இப்போ கொஸ்டின் சூப்பர் சீனியர் சார் அப்படியா ஆனால் இப்படி உங்களை எனக்கு ரொம்பவே ஹாப்பிணேன் ஏன்னா சமீபத்தில் ஒரு ஃபோட்டோ வந்துச்சு எல்லாருமே வந்து என்ன இப்படி இருந்தார் எப்படி இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு தான் இப்படி கம்பை கொடுக்கற கூடிய ஒரு ஒரு படமா அதுக்கு எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து ரெண்டு விஷயம் ஓகே பொண்ணு ஃப்ளைட்டு இன்னொன்று குப்பைத்தொட்டி எப்படின்னா ஃப்ளைட்டு வந்து கிளம்பி அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த ரன்வேல போகும் ரன்வே வந்து ஒரு எஜ்ஜில் வந்து முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் ரன்வே முடிஞ்சிருச்சு நம்ம நினப்போம் ஆனால் அதுக்கப்புறம் தான் அது டேக் ஆஃபே ஆகும் அது மாதிரி உன் லைஃப் இதோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஊர் உலகமே சொல்லும்போது அங்கே எடுக்கணும் நம்ம டேக் ஆஃப் அது ஒரு இன்ஸ்பிரேஷன் இன்னொன்று குப்பைத்தொட்டி குப்பைத்தொட்டி வந்து தெருவில் இருக்கும் வேண்டா விருப்பம் எல்லோரும் தூக்கி போட்டு ஒதுக்குற ஒரு விஷயம் அந்த ஒதுக்குற ஒரு விஷயத்தில் கூட ஒருத்தன் வந்து தனக்கு தேவையான ஒரு கம்பி எடுத்துகிட்டு போவான் ஒருத்தன் பழைய பேப்பர் எடுத்துகிட்டு போவான் ஒருத்தர் ஒரு நாய் வந்து தனக்கு வேண்டிய சாப்பாடை எடுத்துகிட்டு போகும் ஒரு தேவையில்லாத ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம் கூட ஒரு நாலு பேர்த்துக்கு உதவுதுன்னா நம்ம வந்து நாலு பேர்த்துக்கு சேரு நல்லா இருக்கிறதுல தப்பே கிடையாது இது ரெண்டும் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் எப்படி பின்னிப்டா அண்ணே 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 இந்த ஸ்பாட்டில் வந்ததா

ஏன்னா வந்து இப்போ இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டே இல்லை இல்லை மாட்டிக்கிட்டேன்னா நம்ம நமக்கான தீனின்னு தேடுவோம்ல அப்போ அதுக்கான யார்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன்றப்ப அது கரெக்டாக ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணது சிங்கப்பூர் சொல்லணும் அது எங்கள் வாத்தியார் எடுத்த படம் கோகுல் அது எனக்கு ஒரு நல்ல பேர் அந்த இந்த சிக்கான டயத்தில் இவன் வருவானா இவன் இருப்பானா இவன் தாங்குவானான்னு நினைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் போட்ட இடத்துல கொஸ்டின் மார்க் அடிச்சுட்டு டிக்கு போட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் அப்படின்னு போட்டப்படாது அதுக்கடுத்து வந்து அது கரெக்டான படங்கள் எது அமைன்னு பார்த்தா கண்டிப்பாக டெஃபனட்டாக இந்த படம் அது சரியான தீன் எனக்கு மட்டும் இல்லை ஓவரால் எல்லாருக்குமே ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் கூகுள் சார் வந்து ஃபஸ்ட்டு அவங்களை இப்போ அந்த சிங்கப்பூர் சொல்லனுக்கு கூப்பிட்ட ஒரு மொமெண்ட் அதான் எல்லாருமே என்னை அவாய்ட் பண்ணிட்டாங்க நம்ம சினிமாவில் சொல்லவே வேணாம்ல லேசாக தும்முனா கூட முடிஞ்சோல அவ்வளோதான் இன்னி அவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அவனை வச்சு ட்ராவல் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு என் காதுக்கு எட்டு அளவுக்கு எல்லாேருமே சொல்லிட்டாங்க இதனால் யாருமே என்னை கூப்பிட்றதில்ல எந்த இயக்குனரும் கூப்பிட்றதில்ல எந்த ஷோக்குமே அவரை வச்சு பண்ண முடியாதுங்க என்ன ஏன்னா இப்போவோ அப்போன்ருக்கார் முடிஞ்சிரும்ன்றாங்க இப்படிலாம் சொன்னங்க டைங்கள் வேறு அதை தாண்டி வந்து கோகுல் சார் வந்து ஃபைட் பண்ணுறாரு அந்த ப்ரொடியூசர்கிட்ட இல்லை ரோபோவை நான் கொண்டாந்து இதில் பண்ண வைப்பேன் அவனால் முடியும் அவன் அவ்வளோ பொட்டன்ஷியனால் உள்ள ரெண்டாவது ரெண்டு ரொம்ப க ரொம்ப கான்ஃபிடண்டானள்ளால் அதனால் அவனால் முடியும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப அவனுக்கு கண்டிப்பாக அவன் ஸ்கோர் பண்ணுவான் அவனை நான் கொண்டு வர்றேன் என் என் மேலே கான்ஃபிடெண்ட்டாக கொடுங்கன்னு சொல்லி ஃபைட் பண்ணி என்னை கொண்டு வந்தார் அப்படி ஃபைட் பண்ணதுக்கேற்ற மாதிரி சிங்கப்பூர் செல்வன் வந்து இந்த வருஷத்துடைய ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் ஸோ அதுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறம் என்ன பழையபடி வந்துட்டானடா ஏன்னா நமக்கு எத்தனையோ பேர் காடு போடலாம்னு நினைச்சான்

வந்து என்ஜாய் இந்த படத்தோட ரிலீஸ் ஆகுது அது வந்து பயங்கரமாக ரீச் ஆயிருது இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு கான்வெர்சேஷன் பெரிய இது என்ன மாதிரி ஆடியன்ஸ் எடுத்துக்குவாங்க அப்படின்னு இது நாங்கள் பண்ணும் போது ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரொம்ப எங்களுடைய கான்வர்சேஷன் என்னவா இருந்துச்சுன்னா இதை வந்து இந்த சங்கீத்திலலாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு எனக்கே பர்சனலா வந்து என்னன்னா நம்ம போடுற சாங் எல்லாம் சங்கீத்தில எல்லாம் போட்டு எனக்கு ஆடணும் அப்படின்றது ஒரு பெரிய இது ஸோ நிறைய சாங் இப்போ எனக்கே வந்து கல்யாணம் ஆகும் வந்து என்னெல்லாம் சாங் இருந்துச்சு என்னென்னலாம் சாங் இல்லைன்றது எனக்கு தெரியும் எனக்கு நிறைய சாங் இருந்துச்சு பட் என் ஒய்ஃப்க்கு வந்து சாங்கே இல்லாது அது அவங்களால வந்து எடுத்து கரெக்டான அந்த சாங்ஸ் வந்து இது பண்ண முடியல ஸோ அப்போ வந்து என்ன எல்லாம் நீ வந்து என்ன வந்து ஒரு கேலி பண்ற மாதிரியும் இந்த மாதிரிலாம் சாங்ஸ் இருக்கு ஒரு பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு சாங்கு இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு அந்த அது வந்து இட் வாஸ் அட் பேக் ஆஃப் மை மைண்ட் அதை அத சாரும் இதே மாதிரி ஃபன்னாக இருக்கணும் இந்த மாதிரி எங்களுக்கு கேர்ள்ஸ் வந்து இந்த சாங்கை வந்து கொண்டாடணும் அப்படின்றத சொன்னோடனே எனக்கு லிங்க் ஆச்சு சரி அப்போது சங்கீத்ல என்ன மாதிரிலாம் சாங் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு லிஸ்ட் எடுத்தோம் இந்த என்ன மாதிரிலாம் சாங் செலிப்ரேட் பண்ணுவாங்க பீப்புளுக்கு அடிப்படை இது வந்து இது வைடஸ்ட் ஆடியன்ஸ் கிட்ஸில் இருந்து அந்த கல்யாணம் பண்ணி போகிற ஆட்கள்ல இருந்து ஒரு மிட் ஏஜ் ஆட்கள் எல்லாருமே இந்த சாங்கை வந்து கேட்டு என்ஜாய் பண்ணணும் ஒரு கல்யாண ஹாலில் போட்டு ஒரு ஆயிரம் பேர் ஆடணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு தாட் ப்ராசஸ்ஸு ஸோ வெளியில இருந்து எல்லாரும் என்ன பேசுறாங்கன்றது அடுத்தது அது எப்படி பர்சீவ் ஆகுதுன்றது அது அடுத்தது எங்களுடைய இன்டென்ஷன்ன்றது இதுதான் அந்த இன்டென்ஷனுக்கு தான் நாங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு ட்விட்டர்ல இதெல்லாம் போனீங்கன்னா செலிப்ரேட்டிங் அது அது டெய்லி எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஒரு எடுத்து பார்ப்பேன் ரீல்ஸ்ல டான்ஸு இந்த இதெல்லாம் போடுவாங்க அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் எவ்வளவோ வரும் பட் அந்த இன்டென்ஷன் அவங்களோட இன்டென்ஷன் ஒன்று இருக்குல்ல இந்த கண்டென்ட்டோட என்கேஜ் பண்ணணுன்றது அதுதான் எங்களுடைய முக்கியமான இது எல்லாரும் இதுக்கு ஆடணும் எல்லாரும் இதை பத்தி நம்ம இதை பாடி இதை பத்தி பேசி அதை எனது சத்திய சிதம்பரம் சார் படங்கள்ல காமெடி இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அதையும் மீறி ஒவ்வொரு படத்துலையும் ஒரு லேண்ட்மார்க்கான ஒரு சாங் இருக்கும் ஸோ ஒவ்வொரு படத்துலையும் ஒரு லேண்ட்மார்க்கான சாங் இருக்கணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிடுவீங்களா பண்ணிடுவா இதுல வந்து இதுதான் லேண்ட்மார்க் என்னன்னா போலீஸ்காரனை கட்டிக்கிட்டா லத்தியை வச்சு அடிப்பான் பஸ் டிரைவரை கட்டிக்கிட்டா அடிக்கடி ஹார்னு அடிப்பான் டாக்டரை கட்டிக்கிட்டால் ஊசி போடுவான்றது இது மூணாவது வரி கேட்கும் போதே உங்களுக்கு லாப்டர் வரும் இப்போ அதை நீங்கள் தவறாக பார்த்தீங்கன்னா தவறாக தெரியும் அது நிறையா கமெண்ட் அது அதை பற்றி பிரச்சனையும் இல்லை இது வந்து அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது தலைவர் சொன்ன மாதிரி ஆறா அது அது மாதிரி வந்து இதை என்ஜாய் என்ஜாய் தான் நைன்டி நைன் பெர்சன்ட் என்ஜாய் ஒன் ரெண்டு பேரை பற்றி நம்ம கவலை எந்த இதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ சூப்பர் ஹிட்டான ஜெயிலர் வந்து ஒரு பத்து பேர் கமெண்ட் அடிப்பான் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லையா நைன்ட்டி பர்சன்ட் என்னங்கிறத நான் ஸோ அதனால் வந்து பாட்டு வந்து நாங்கள் நினச்சது மச்சான் வந்து ஒரு மைலேஜ் ஆச்சு எனக்கு போன படம் அதுக்கு முன்னாடி ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தேன் அதில் லேண்ட்மார்க் அதுதான் அது மாதிரி இதில் லேண்ட்மார்க் வந்து இதுதான் அப்படி நினச்சி ஒர்க் பண்ணதான் ஆக்சுவலாக சார் வந்து இது இந்த கேள்வி கேட்டிங்கல்ல சார் கூட எனக்கு ஒர்க் பண்ணணுன்ற ஆசை வந்து எதனாலனா அவர் அந்த சாங்குக்கு வந்து எல்லா படத்துலையும் அந்த ஒரு சாங் வந்து சரியான ஒரு ஒரு ஸ்பேஸில் இருக்கும் அதில் ஒன் சாங் தட் நிறைய பேர் பேச மாட்டாங்க இந்த பாட்டை பற்றி பட் முதலாம் சந்திப்புன்னு ஒரு ஒரு சாங் இருக்கும் எனக்கு அது ரொம்ப ஃபேவரட்டான சாங் சார் அது அது அந்த பாட்டை நான் அதுல எல்லா பாட்டுக்கும் பல்லவி என்னதான் அந்த பாட்டு நீங்க எழுதணும் ஆமா கான்செப்ட் பல்லவி இருக்குல்ல ஐடியா சூப்பர் முதலாம் சந்திப்பில் நான் அறிமுகமானேனே இரண்டாம் சந்திப்பில் என் இதயம் கொடுத்தேனே மூன்றாம் சந்திப்பில் முகத்தை மறைத்தால் நான்காம் சந்திப்பில் நகத்தை கடித்தால் ஐந்தாம் சந்திப்பில் எட்டிப் பிடித்தேன் ஆறாம் சந்திப்பில் கட்டி பிடித்தேன் ஐடியா அதுக்கப்புறம் நீங்க எழுதல என்ன சார் அதுக்கப்புறம் தலைவா இப்ப எல்லாமே என்னால எல்லா படத்துலயும் எல்லா பாட்டும் எழுத முடியும் நான் ஒரு படத்துக்கு வசனம் எழுதுறேன் எனக்கு பாட்டுங்கிறது மீட்டருக்குள்ள வசனம் எழுதிட்டா பாட்டு ஆயிடும் அந்த அறிவு கடவுள் பிடிக்கிறது நண்பர்கள் தினத்துல போற சூப்பர் ஹிட் பாட்டு நம்ம நம்ம எழுதுனதுதான் அதுவும் இதே மாதிரிதான் பல்லவி வேற எங்கேயும் கொடுத்தோம் சரியா செட் ஆகல நம்மளே எழுது வந்துட்டு எழுதுனது நம்ம மட்டும் எழுதவும் இல்லாம நம்ம நடிக்க நடிக்க வச்சிருப்பா இப்ப மேக்சிமம் நம்ம கவிஞர்களுக்கு கொடுத்துருவோம் மேக்சிமம் இதுல டைம் இருந்துச்சு ஓகே அப்புறம் இது அன்னைக்கே கட கட கடகடன்னு வந்துருச்சு அருவி கொட்டுற மாதிரி ஒன்னொன்னா டக்கு டக்கு இவ இதை பண்ணா இதை பண்ணும் இதை பண்ணும் கவர் பண்ற கட்டிக்கிட்டா இதை பண்ணும் மெக்கானிக்க கட்டிக்கிட்டா அது பிளம்பரை கட்டிக்கிட்டா வாட்டர் கனெக்ஷன் கொடுப்பான் அரசியல்வாதின்னா மங்கி போல தாவுவான் இப்படி ஒரு செயினா கடகட கடகுன்னு வந்துச்சா சரி ஓகே பண்ணிடுவோம் அப்படி பண்ணியாச்சும் அவ்வளவுதான் இதே மாதிரி இன்னொரு பாட்டு இதுல வைரல் ஆக போகுது எழுதின பாட்டு குத்துறாங்க ஊசி ஊசி குத்துற குத்துற ஊசி வேணுமா இல்ல ஊசி குத்துற ரோசி வேணுமா அதுக்கு கோரஸ் வந்து ரோசி குத்துற ஊசி வேண்டாங்க எங்களுக்கு ஊசி குத்துற ரோசி வேணுங்க கேரளாவில் விக்குதுரா புட்டு புட்டுதான் போடுறாடா சிட்டு சிட்டு போடுற புட்டு வேணுமா இல்ல புட்டு போடுறது எப்படி அப்படி ஒன்னொன்னா வரும் அப்படி ஒரு கன்டென்ட்டோட இப்படி தான் முதல்ல வந்து கண்டன்ட்டு பாஸ் ஆகிடுச்சுன்னா அது பாட்டு டிக்கிறதுனா சுச்சுவேஷன் பற்றி அதெல்லாம் ஆனால் இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா இதில் நான் பல்லவி மட்டும் வந்து வேறு ஒரு பாட்டுக்கு தொகை இதுவாக பிஜிஎம்மில் போடலான்னு அஸ்வின் சொன்னேன் அஸ்வின் தான் இதை முழு பாட்டாக்கலாம் ஏன்னா நல்லா இருக்குது கண்டிப்பாக ரீச் ஆகுன்னு சொல்லிட்டு அப்படி கடை 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 கட கடன்னு அடிச்சு தான் இப்போது புதுசாக ஒரு ப்ரொமோஷன் நடிக்கிறா மட்டும் இல்லாமல் மாமனாராவும் ப்ரொமோஷன் ஆகிருக்கீங்க இப்போ தாத்தாவும் ஆக போறீங்க சோ இந்த ஜேர்னி எப்படின்னு နေருக்கு ஆமா தமிழ்நாட்டில் ஒரு இளம் தாத்தான்னு கூட வச்சறலாம் நினைக்கிறேன் இல்லையா சார் நீங்க சொல்றது தானே அது பாருங்க எப்படி இளம் இளம்ங்கிறது யூத்து யூதா ஒரு தாத்தா அத ஒரு டைரக்ட் பட்சுக்கு யூதா ஒரு தாத்தா எப்படி பிடிக்கிறாரு பாருங்க சந்தோஷமான விஷயம்தானே انا எல்லாருக்கும் அந்த குடும்பம் அமையுமான்றது தெரியாது பட்டு பயங்கர ஹாப்பி ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் ஆஃப் டர் ஃபோர் மந்த்ஸ் நீங்கள் எதாச்சும் அட்வைஸ் கொடுத்துருக்கீங்களா பொண்ணுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த அழகாக நம்மளை விட பயங்கரமாக இருக்காங்க எல்லாம் எல்லாமே எல்லா விஷயத்துலையுமே அவங்க ஹைலி எல்லாமே தெரியும் ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண அவசியமே இல்லை அவங்கள்கிட்ட இருந்து தான் நம்ம சில இன்புட் ஏதாவது எடுத்துக்கணுமே வழியே நம்ம எதுவும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை இப்போது நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கோம் இந்த மாதிரி நாங்களாம் இந்த அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் அந்த மாதிரிலாம் ஒரு கான்வர்சேஷன் இந்த டைம்ல நீங்க அட்வைஸ் கொடுத்துருப்பீங்களே கொடுத்தா யார் கேக்குறா அந்த காலம்லாம் இப்போ வீட்டில் சொன்னா சருப்புகல் சப்புன்னு அரைஞ்சாங்க ஒரு பெருமிஷன் கூட பார்க்க மாட்டேன்றாங்க நாலு பேர் இருக்காங்க கூட பார்க்க மாட்டேன்றாங்க

எதை எது சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது ஊருகெல்லாம் தொடவி அந்த பக்கமே போயிடக்கூடாது அவங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லி வீட்டுக்கு வந்து சேரீ புடவை வேட்டி சட்டை எல்லாம் கொடுத்துட்டு கம் பேக் அப்படின்னு சொல்லி அதாவது நமக்கு நைட்டு பத்து மணி அவருக்கு ஏழு மார்னிங் அஞ்சு மணி அமெரிக்காவில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அப்போ எந்த இடத்துல நம்மளை வச்சுருக்கோம் அவர் மேலே சொலாம் மிகப்பெரிய அன்பு அதில் அப்போ சொன்னார் எங்கே போனாலுமே வந்து வீட்டு சாப்பாடை எடுத்துகிட்டு போங்க சில பேர் சொல்லுவாங்க என்ன பெரிய இவரா வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவாரோ இப்போ ப்ரொடக்ஷன் சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டாரெலாம் கிண்டல் பண்ணுவாங்க நமக்கு தேவை நம்மளுடைய ஃபிசிக்கு தான் நம்மளுடைய உடல் தான் பார்த்துக்கணும் இந்த டயத்தில் வீட்டில் ஜாயிண்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி சமைக்கணுமோ அது வீட்டிலே சமைச்சு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாரு நான் சும்மா இருக்காமல் சார் நான் வீட்டில் தான் சார் கட்டிட்டு போகிறேன் கட்டணம் மன்ற மட்டும் இல்லை சார் கட்டினதையும் சேர்த்து கூட்டிகிட்டு தான் சார் போகிறேன் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் ஜிரித்தார் பரவாயில்ல காலையில் ஆண்டை ஒரு அஞ்சு நிமிஷம் ஜிரிக்கி வச்சுட்டோம் அந்த ஹாப்பி அப்படின்ட்டு அது மறக்க முடியாத நிகழ்வு ஆக்சுவலாக ஃபுட்டு மட்டும் இல்லை அவர் காஃபி உட்பட வந்து கமல் சார் வந்து நான் நேரிலே பார்த்துருக்கேன் காஃபி உட்பட வந்து பீன்ஸை அப்போவே வந்து கையில் ஹேண்ட் கிரைண்ட் பண்ணி அந்த காஃபி பீன்ஸை கிரைண்ட் பண்ணி அங்கேயே வந்து அதை போட்டு அப்படிதான் ஸோ அந்த ப்ரிசர்வ் பண்ணி பண்ணுன்றதே அவருக்கு அண்ட் சிக்ஸ் மீல்ஸ் எயிட் மீல்ஸ் அது சின்ன சின்ன மீலாக அப்பப்போ வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ காலையில் இப்போ ஒரே மீலாக இப்போ எடுத்துகிட்டு போகிறோம்ல அதை வந்து ஒரு ஆறு வேலையாக வந்து சாப்பிடுங்க எட்டு வேலையாக சாப்பிடுங்க அப்போனா அது சின்ன சின்னதாகவும் சாப்பிட்லாம் அப்பப்போ ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிடலாம் அப்படின்றதும் வந்து அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுது இந்த கான்செப்ட் இருக்கல சார் இந்த கான்செப்ட் சொல்லும்போது டெய்லரில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை பற்றி நான் அதுலேருந்து நான் கேள்வி கேட்குறேன் இந்த கான்செப்ட்டில் வந்து ரெண்டு மூணு படம் ஏற்கனவே வந்துடுச்சு இப்போ மகளிர் மட்டும் ஆகட்டும் சரி இப்போ ரீசெண்டாக வந்த சந்தானம் நடித்த இங்கே நாந்தாண்டா கிங் ஸோ இந்த கான்செப்டில் இவங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு கேள்வியாகவே இருக்குது ஸோ அஸ் க்ரியேட்டராக உங்களோட பதில் இதுக்கு என்னவா சார் இருக்கும் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஜெயலலான்னு ஒரு படம் வந்துச்சு சார் அதுக்கு முன்னாடி அது மாதிரி படம் வந்ததே இல்லையா அந்த இருக்கு வேறே எந்த படம் சொல்லுங்கள் ஒரு போலீஸ் கதைன்னா அதுக்கு நூறு போலீஸ் படம் உதாரணம் இருக்கு ஒரு டாக்டர் படம்னா அதுக்கு ஒரு நூறு உதாரணம் இருக்கு அந்த மாதிரி டாக்டர் வந்து குழந்தை கடத்துறது குழந்தை கடத்துறது வரைக்கும் வரவே இல்லையா எக்கச்சக்கமாக இருந்திருக்கு இல்லையா ஸோ இது எதாவது சொல்லிட்டு போங்க அதை பற்றி உண்மைதான் இது என்னடா இது அதில் என்ன சந்தோஷப்பட்டுக்கலாம்னா ரொம்ப ரேர் கான்செப்ட் இது அதனால இப்போ நீங்கள் ரெண்டு தான் சொல்ல முடியுது நீங்க ஒரு மகளிர் மட்டும் சொல்ல முடியும் வேற அந்த படம்லாம் எனக்கு உதாரணமே கிடையாது ஓகே வளர் மட்டும் வந்து நல்லா ரிஜிஸ்டரான ஒரு படம் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி வந்த படம் நம்மளே ரசிச்ச ஒரு படம் அது அது அதுல வந்து கதை வந்து ஒரு மூணு பெண்களை வந்து ஒரு உமனைசரு திருத்தற கதை நாக்கத்தொங்கப்பட்ட அலையாளர் அந்த நாலு பேர் மூணு பேர் சேர்ந்து திருத்துவாங்க அதற்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சம்பவம் தான் அந்த டெட் பாடி மாற சின்ன போஷன் தான் ஒரு பத்து நிமிஷம் தான் அது ஒரிஜினல் இங்கிலீஷ் படத்தோட இதுதான் அது நைன் டு ஃபைவ்ன்றது அதுலேயும் இருக்கும் அது ஸோ அதுதான் அது ஆனால் இது அதல்ல இது ஒரு கதாநாயகன் அஞ்சாவது நிமிஷத்துலேருந்து ஒரு படத்தில் ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் வந்து டெட் பாடியாகவே இருக்கிறது இருக்கு இல்லையா அது வந்து புதுசு அதுக்கு கம்பேரிசனே கிடையாது அப்புறம் இன்னொரு இதில் ஒரு அடிஷ்னலான ஒரு விஷயம் இதில் இந்த சம்மந்தப்பட்ட நாலு பேருக்கு மட்டும்தான் அது டெட் பாடின்னு தெரியும் வேறு யாருக்கு அது டெட் பாடின்னு தெரியாது ஸோ அவர் வந்து ஆக்டிவ்லேயே தான் இருப்பார் டெட் பாடினா அந்த ரெகுலரான டெட் பாடி மாதிரி இருக்காது இது வேற ஒரு ஸ்கூல்ல இருக்கும் அது நீங்க ஒரு ஒரு கண்டென்ட் இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது புதுசு இருக்க போய் தான் இந்த படத்தை புரொடியூசரும் இந்த படமாக்குறதுக்கு ஒத்துக்கிட்டாரு ஒரு ஹீரோவும் டெட் பாடியா நடிக்கிறதுக்கு தைரியமா ஒத்துக்கிறாருன்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த ஜூஸ் தான் அது இதில் வந்து புதுசாக இருக்கும் இது ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட வந்து நாங்கள் எடுத்த மேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலராக அந்த மாதிரி சீப்பான ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் அந்த டெட் பாடி வச்சுட்டு இவர் ஏன் டெட் பாடி ஆனார் இவருக்கு என்ன பேக் ஸ்டோரி இந்த டெட் பாடி இவங்க ஏன் தூக்கிட்டு போகிறாங்க அதுக்கு என்ன ஃபார்வேர்டில் இருக்குது அந்த டெட் பாடியை யார் யார் ஃபாலோ பண்ணுறாங்க இது வேறு ஒரு கதை இது சும்மா வந்து மூணு பேர் ஒரு டெட் பாடி இருந்தால் அப்படி அது சொல்லிடலாம் தானே அதான் சொல்கிறேன்ல ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார்னா பாக்கியராஜ் சாரே பத்து படம் பள்ளிக்கூடத்து வாத்தியார் தான் முந்தானி முடிச்சிலையும் பள்ளிக்கூடத்து வாத்தியார் தான் புதிய வார்ப்புகள்லையும் சுந்தரகாண்டத்தில் ஆல்மோஸ்ட் அவர் எல்லா படத்துலையும் பள்ளிக்கூடத்து வாத்தியார் தான் அப்படி அதெல்லாம் ஒரே இதுன்னு நீங்க சொல்லிட முடியாதுல்ல அந்த மாதிரி தான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா இதில் வந்து பிரபுதிவாசார் எப்படி ஒத்துக்கிட்டார் ஏன்னா ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் நீங்க பேசாமே இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு இது வந்து ஒத்துக்கூடிய ஒரு அதுதான் புது புது டாஸ்கே அதானே அவர் பேச மாட்டார் படத்தை பார்த்துட்டு அவங்க பேசுவாங்க இல்லை அதில் டாஸ்கே வந்து ஒரு பெரிய டான்சர் அவர் கை கால சேம கட்டி போட்டு வைக்கிறதுன்றதான அதுதான் அதுதான் அதில் புதுசு இப்போ சிவகார்த்திகேயன் வந்து டாக்டர் படத்தில் வந்து அவர் பொதுவாக சிவகார்த்திகேயனால ஒரு பாடி லாங்குவேஜ் துருன்னு இருக்கிற ஒரு ஆள் ஆனால் டாக்டருங்கிற படத்தில் அவரை ஒன்றுமே பேச விட மாட்டார் அவர் செட்டில்டாக வந்து சீரியஸாக பேசுவார் அவர் காரில் போயிட்டுருக்கும் போது அவள் என்னென்னா சீட் பெல்ட்டை போட்டுக்கோ அப்படி மாதிரி இது அவர் பேசுகிறார் ரோபோ மாதிரி தான் பேசுறாரு இது அவரோட பாடி லாங்குவேஜ் அதனால தான் அந்த படம் ஆச்சு சிவகார்த்தி வழக்கமாக அப்படியே ஒரு பயங்கர பாடி லாங்குவேஜோட கேம்பேரில் பேசுகிற மாதிரி தான் பேசுவார் படத்துலயே ஆனால் அந்த படத்தில் ஒரு அயன் பண்ண மாதிரி இருப்பார் பேச இப்படி தான் திரும்புவார் பாடி லாங்குவேஜ் அந் அது அந்த டேரக்டர் யோசிச்சார்ல அதுதான் அந்த படத்தோடய சக்சஸ் அது மாதிரி தான் இதில் பிரபுதேவா என்ப என்றாலே அவர் சும்மாவே இருக்க மாட்டார் துருதுருன்னு இருப்பார் அப்படிப்பட்டவரை அப்படியே உட்கார வச்சு அவர் அப்படியே சிமெண்ட் வச்சு பூசி எந்த மூவ்மெண்ட் இல்லாம பண்ண வெச்சது தான் இதுல புதுசு ஓகே அதை ஒத்துக்கிட்டது தான் அவரோட புத்திசாலித்தனம். ஓகே சார். கதிரா சார் ஒரு ஒரு வெப்பன் படத்தை இன்டர்வியூ பண்ணோம். அப்ப அவர் சொல்லியندாரு, "நாங்க கேட்றோம்." இந்த இங்கிலீஷ் கரண்ட் படத்துல வந்து அதிகமான படங்களை அவர் ஸ்பூ பண்ணி இருப்பாரு. எப்படி சார் அதை பண்ணீங்க?" அப்படிங்கட்டா, "அது நான் வந்து கிரெடிட் எடுத்துக்க மாட்டேன். அது முழுக்க முulka சதிசிதம்பர்ரோட ஐடியாலஜி." அப்படின்னு சோ, இந்த ஸ்பூப் பண்றதை எப்படி சார் அந்த டைம்ல உங்களுக்கு தோணுச்சு? ஏதோ ஒரு பாட்டு அது மாதிரி பண்ணோம். அதல பண்ணும்போது அங்க கோபிச்செட்டிபாளையம்ல ஷூட்டிங் பண்ணோம். அதுவும் என்னோடய ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு படம் நான் ப்ரொடியூஸ் பண்ண படம் அது அது பெரிய ரெஸ்பான்ஸ் அங்கே கூடியிருந்த எல்லாருமே ஓ கத்தி சத்யராஜ் சாருக்கு ஒரே பெரிய இதுவாகிடுச்சு அப்புறம் ஒரு ஒரு நாலஞ்சு சீன் தள்ளி இன்னொன்று வரும் இதுக்கு ஒரு பாட்டை போட்டு போட்டுக்கிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த செவன்ஜி ரயின்ப காலனி ரிலீஸ் ஆகிடுச்சு தலைவாது என்னன்னா சார் அவரு ஒரு ஒரு வாட்டி பார்த்தார் அது வீடியோ எடுத்துவிட்டோம் எடுத்து ஒரு போட்டு வந்தேன்னா அதே மாதிரி ஒரு நடம் அவங்க நடந்து அதே அப்படியே காற்றின் வழியில் அப்படியே நடந்தா அதுக்கும் சம்மர் ரெஸ்பான்ஸ் அப்புறம் அங்கேருந்து ஷூட்டிங் முடிச்சு சென்னைக்கு வந்துட்டோமா சந்திரமுகி ரிலீஸ் ஆச்சு அதை போய் பார்த்து பார்த்துட்டு நைட்டு நான் அவருக்கு நைட்டே ஃபோன் பண்ணிட்டேன் தலைவா ஒன்று மூணு நாள் தான் ஷூட்டிங் இருக்குது இது அப்படியே ஜோதிகா மேட்ரு வந்து பேரடி பண்ணிடலாம் அதனால் ஓ ஓகே தென் நீங்கள் சொன்னால் பண்ணிடலாம் அப்படின்ட்டு உடனே மறுநாளே வந்து ட்ரெஸ்ஸு ரிலீஸ் கூட இல்லை இன்னும் சொல்ல போனால் ஷோ போடுறாங்க சத்யன் தேட்டரில் வந்து ப்ரீவி ஷோ வாசு சார் கூப்பிட்ருக்காரு சார் கூப்பிட்டுறாங்க நானும் இன்னி வந்து பிரபு சார் கூப்பிட்டுருக்காரு அவர் பிடிச்ச படம் பார்க்குறான் நைட்டு பூரா தூக்கம் வரல தூக்கம் வரலன்னா படம் இல்லை இதை மட்டும் அடித்தன்னா இப்போ தேட்டரில் பயங்கர ரெஸ்பான்ஸ் ஆகும் ஏன்னா அது ரிலீஸ் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குது நம்மளும் அது ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே படத்தை விட்டுர்லான்ட்டு வேக வேகமாக அந்த ஸ்டில்ல வச்சு சந்திரமுகி ட்ரெஸ் இவருக்கு ரெடி பண்ணி அண்ணன் சார் புடி நிப்பாரு அது சொன்னான் அது தனுஷ் தனுஷ் வருவாரு ஆமா ஆனா ரெடி பண்ணி உடனே சீன் வந்து வடிவேல் வந்து இவர் சத்யராஜன் காலி பண்றதுக்கு ஒரு பேய் கெட்டப்ல வந்து பிளான் பண்ணிட்டு வருவாரு வந்து பார்த்தா இவர் வந்து லக கலகன்னு இந்த இத போட்டு ராரா அப்படி பார்த்தா தியேட்டர்ல வந்து அந்த ஆழான பவள கூட வராது ஜல ஜல இவர் ஜலன்னு இவர் சொல்வாரே அவர் லகல கலகன்னு பண்ணுவாரே தேட்டரில் வந்து போய் பார்த்தா நீ நம்பவே மாட்டீங்க ரிலீஸ் அன்றைக்கி தேவி தேட்டரில் போய் பார்க்குறோம் பயங்கர க்ரௌடு நின்றுட்டு தான் பார்த்தா ஓன் பார்த்தா ஓகே அந்த சத்யராஜ் அப்படி திரும்பி பண்ற எல்லாத்துக்குமே பெரிய ரெஸ்பான்ஸ் பயங்கர சந்தோஷம் ஈவினிங் பார்ட்டி பிரபு சார் வீட்டிலேருந்து ஃபோனு ஏ சக்தி வாட் ஹேப்பன் டு யூ அப்படின்ற நாங்கள் எவ்வளோ பெரிய படம் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு லெஜண்டரி மூவி அதை வேணா நான் ஒன்று சார் நான் சார் ஆ இல்லை இல்லை சார் இல்லை சார் தான் அவர் சொல்லுவாருப்பா உனக்கு தெரிய அப்புறம் வாசு சார் போனேன் என்ன சக்தி எவ்வளோ பெரிய படம் இது இதை போய் கிண்டில் பண்ணியிருக்கீங்க நஞ்சனா சார் இது வந்து விஜய் டிவியில் ஃபிளிப் ஸ்டாப் டென் ஒன்று வருது அதிலே பேரடி பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ நான் ஒன்றும் புதுசாக பண்ணலை திருவிழா இடையிலே பேரடி பண்ணியிருக்காங்க இது ஜாலியாக எடுத்துக்கோங்க சார்ன்ட்டு அப்புறம் அப்படியே கன்வின்ஸ் பண்ணணும் சோ இந்த படத்துல பிரபுதி வாசாருக்காகவே வந்து ரிதம்ல வந்து சின்ன சேஞ்ச் எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க சோ பிரபு சொன்னோடனே உங்களுக்கு டக்குனா தோணுச்சார் ரிதமில் சேஞ்ச் பண்ணணும் கண்டிப்பா சார் ஆட வைக்கணும் அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு சில பேருக்கு நம்ம டேரக்டர்ஸுக்கு வந்து ஒரு சில ஆக்டர்ஸ் வந்தா அவங்களுடைய கதையில இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு தோணும்ல சோ மியூசிக் டிரெக்டர்ஸ்க்கு அதே மாதிரி தான் ஒரு ஒரு ஆக்டருக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்கோப் இருக்கும் அப்படின்றது தெரியும் மாஸ்டர்னாலே டான்ஸ்ன்றது சினானிமஸ் சோ ஆக்சுவலா எல்லாருமே கேட்டது அதுதான் மாஸ்டர் நடிக்கிறாங்க இதில் சாங்கு எப்படி நம்ம எல்லாரும் ஆடலாமா இது பண்ணலாமா அப்படின்னு ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்காகவே நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணோம் போலீஸ்காரன்லேயே வந்து அந்த ஒரு ஒரு பிஜிஎம் வந்து ஏன்னா ஒரு டெட் பாடி சார் டெட் பாடியோட இதுலேயே மேனரிசம்லே தான் இருப்பார் ஃபுல் பாட்டுக்கு அப்படி தான் இருப்பார் அந்த அந்த பிஜிஎம்க்கு மட்டும் அவர் எந்திரிச்சு அந்த ஒரு ஒரு ஸ்டெப் ஒன்று வரும் இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணுறோம் அது அந்த ஜிஹெச்சில் குத்துறாங்க ஊசின்ற சாங்குக்கும் அதே மாதிரி தான் மாஸ்டருக்குன்னே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா சார் வந்து இவங்க எல்லா மியூசிக் ஐட்டர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதுனால சார் இந்த ஒரு இன்ஸ்பிரேஷனில் பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு உள்ள ஒரு ரிதமுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர்கிட்ட போட்டு காட்டும்போது அவர் தான் இது ஒரு அந்த ஒரு நைன்டிஸ் ஃபீல் அப்படியே எடுத்துகிட்டு வரதில்லை அப்படின்னு ஸோ அந்த ஒரு நெஸ்டாலஜியாக தூண்டக்கூடிய ஒரு சாங் பட் கேட்டால் அப்படி இருக்காது எங்களுக்கு தெரியும் மேக்கர்ஸ் இருந்து ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு எதை நோக்கி நம்ம பண்ணுறோம் அப்படின்றது யார் டார்கெட் ஆடியன்ஸ்ன்றது உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன என்ன அப்கமிங் ப்ராஜெக்ட் இது இதுக்கப்புறம் வந்து லைன் கிங் படத்துக்கு முதல் பழையபடியாக டப்பிங் கொடுத்துருக்கு அது ரிலீஸ் ஆக போகுது அதுக்கப்புறம் ஒரு நாலு அஞ்சு படங்கள் ரெடியா இருக்கு எல்லாம் முடிச்சு அப்படி சீக்கிரம் எல்லாம் நல்ல செய்திகள் அந்த வரிசையாகும் இருக்குல்ல சொல்ல முடியுமா எனக்கு டப்பிங் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு படத்துக்கு மேக்ஸிமம் வந்து ஒன்றே மணி நேரம் தான் எடுப்பேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணால் கூட இப்போ வச்சா கூட ஒன்றரை மணி நேரத்தில் படத்தை முடிச்சிருவேன் சரசர சரஸ்தரம் அப்படியே மைண்ட்ல இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய பேர்கிட்ட நான் பாராட்டும் வாங்கியிருக்கேன் என்னங்க இவ்வளோ டக்கு டக்குன்னு இன்ஜினியருக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆகும் டப்பிங்கில் மட்டும் சில பேர்லாம் டயலாக்கை தாண்டறக்குள்ளே இன்ஜினியர்லாம் சூசைட் போயிடுறான் காலையில் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காருவேன் கோயிலுக்கு போயிட்டு பட்டை அடிச்சு முருகன் கோயிலுக்கு போய் இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறோம்னா அது ஒரு டைலாக்கை தாண்டறதுக்குள்ளே நாலு காப்பி குடிச்சிருவேன் டப்பிங் குடி பேசுகிறவன் அஞ்சு ஜூஸ் குடிச்சிருவேன் கொஞ்சம் வேர்க்குறது ஏசியை போடும்பேன் ஏசியாக அமர்த்தும்பேன் வெளியே போய் ஃபோன் பேசிட்டு வரேன்பேன் தாலி அறுத்துடுவாங்க அந்த இடத்துல அந்த மாதிரி ஆட்கள் நடுவில் இப்போ நம்மலாம் போகும்போது என்கிட்ட நிறைய இன்ஜினியரானே வந்துட்டிங்களா சூப்பர்ண்ணே கலாக்கலான்னு போகும்னேன்ட்டு அப்படியே பறக்கும் நமக்கு வந்து சவுண்ட் இன்ஜி அந்த இன்ஜினியர் வந்து அப்படியே பம்பரமாக இருக்கணும் அதே மாதிரி டப்பிங் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு படத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறோம்னா உடனே எனக்கு ஒன்மோர் போகணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறதுல வேறு ஏதாவது அப்படின்னு சொல்ல நான் விட மாட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நீ ஃப்ளோரில் விட்டுருங்க இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணும்போது ஃப்ளோவில் விட்டு போய் ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கரெக்ஷன் சொல்லுங்கள் கரெக்ஷனுக்கு முன்னாடியே நான் ஒன்றுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருவேன் இது சென்சாருக்கு பிரச்சனை இது டைரக்டருக்கு பிரச்சனை இது ஹீரோக்கு பிரச்சனை இந்த கம்பெனிக்கு பிரச்சனை இது உங்களுக்கு பிரச்சனை இது ஆடியன்ஸுக்கு பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் அவ வந்து ஆப்ஷன் கொடுத்துருவேன் அதனால எது வேணாலும் வச்சுங்கன்ட்டு நானே கொடுக்கறதுனால அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது ஸோ அதனால் டப்பிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்

ஸோ அதான் உங்களோட லிஸ்ட்ல வந்து இந்த ஒரு காமெடி படம் வந்து வராம இருக்கு இது வந்துச்சுன்னா கண்டிப்பா மக்கள் வந்து என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்க எ எடுக்காம வச்சிருக்கூடிய ஸ்கிரிப்ட் ஏதாச்சும் இருக்கா சார் ஆ இருக்கு ஒன்னு இருக்கு சிவகார்த்திகம் நினைச்சா நல்லா இருக்கும் டைல் வந்து பயங்கர ஃபண்ணா இருந்துச்சு ஸோ படம் வந்து வெற்றி அடைய வாழ்த்துக்கள் சார் இந்த படம் வந்து நான்சென்ஸ்னு போட்டிருக்காரு இல்லையா உண்மையிலே இந்த படம் இல்ல 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 சார் இல்ல 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 இங்க சொல்றேன் இந்த படத்தை நல்ல சென்ஸ் உள்ளமே பார்த்தா கூட நான் சென்ஸாக மாறிடுவான் குழந்தையா மாறிடுவான் எப்படின்னே குழந்தையா மாறிடுவான் அப்படி சூப்பர்னே நான் சென்ஸ் உள்ளவன் இங்கே இருக்கீங்க அங்கேயும் ஸ்கிரிப்ட்டு முடிச்சிடலாம் போலையே சார் தேங்க் யூ சோ மச் சார் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச்